மசினகுடியருகே வனப்பகுதியில் பதுங்கியிருக்கும் புலிகை பிடிக்கும் பணி 11வது நாளாக இன்று தொடர்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவசாமி இணைகிறார். சிவசாமி, புலிகை பிடிப்பதற்காக கூடுதலாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? நிச்சயமாக, அதாவது T23 என்று அழைக்கக்கூடிய இந்த புலியானது 4 பேரை அடித்து கொண்டதை அடுத்து அதனை பிடிக்கும் பணியானது தினந்தோறும் காலை முதல் மாலை வரை நடைபெற்று வருகிறது. எப்படியாவது இந்த தினந்தோறும் பிடித்து விடுவோம் என்ற நோக்கத்தோடு தான் இந்த வனத்துறையினரும் பல்வேறு குழுக்களாக பிரிந்து மசனகுடி மற்றும் சிங்காரா வனப்பகுதியில் அது பதுங்கி இருக்கக்கூடிய இடங்களை சுற்றி திரிந்து அதனை தேடி வருகின்றனர். ஆனால் அந்த புலி இருக்கக்கூடிய இடத்தில் வேறு புலிகளும் இருப்பதனால் தொடர்ந்து வனத்துறையினரின் தேடுதலில் அதனை அடையாளம் காண்பதில் தொடர்ந்து பின்னடைவு ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் அந்த புலி 4 முறை அந்த ஆற்று ஓரத்தில் படுத்திருந்ததை பார்த்தும் கூட மயக்க ஊத்தி செலுத்த முயன்ற போது அந்த புலி அங்கிருந்து தப்பி ஓடியது. இதனால் நேற்றைய தினம் அந்த நேற்று மாலை வரை தேடுதல் பணியில் பின்னடைவு ஏற்பட்டதை அடுத்து இன்று தற்போது மீண்டும் அந்த தேடுதல் பணியானது தொடங்கியிருக்கிறார்கள். தற்போது காலையிலேயே வந்து வனத்துறையினர் குழுக்களாக பிரிந்து அதனுடைய கால் தரங்கள் அது எங்கே உள்ளது என்பதை சேகரித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் நவீன கேமராக்களும் பொருத்தப்பட்டு அதில் அந்த புலியின் உருவப்படம் பதிவாகியுள்ளதா என்பதையும் வந்து கண்காணித்து வருகின்றனர். தற்போதைய நிலையை பொறுத்தவரையில் தற்போதுதான் அந்த கால்நடை மருத்துவர் கலைவாணன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் அதாவது மயக்க மருந்துகளுடன் கூடி ஒரு இடத்திற்கு சென்று கொண்டுள்ளனர். விரைவில் இன்று மதியத்திற்குள் அந்த புலி தென்படும் என்றும் இன்று மதியத்திற்குள் மயக்க ஊசி செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏனென்றால் நேற்றைய தினம் பொறுத்தவரையில் ட்ரோன் கேமராக்கள் மூலமாகவும் 3 மோப்பநாய்கள் மூலமாகவும் 2 கும்கி யானைகள் மூலமாகவும் அந்த வனத்துறை குழுவினருக்கு உதவியாக தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் இன்றைய தினம் நிச்சயமாக அந்த புலி வந்து தென்படும் என்றும் அதனை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.